பார்வையாளர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து புதிய தகவல்களை உடனுக்குடன் பெறுவதற்கு அருகில் உள்ள பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு பலவித நன்மைகளை தர உள்ளது. உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை தர உள்ளார். மேலும் உங்கள் குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பர். எட்டில் சுக்கிர பகவான் வக்கிர கதியுடன் இருக்கிறார். இதன் மூலம் அண்டை அயலாருடன் தேவையற்ற சண்டை சச்சரவுகளை தவிர்க்கவும். மறைமுக வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். குறிப்பாக பெண்கள் மூலமாக அல்லது பெண்களால் இந்த வருமானம் ஏற்படும். சூரிய பகவானும் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கிறார். இதனால் அரசாங்க விஷயங்களில் அதிக கவனம் தேவை. ஒரு முறைக்கு பல முறை அரசாங்க விஷயங்களில் ஈடுபடும் போது யோசித்து செயல்படவும். யாருக்காகவும் ஜாமீன் முதலான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அவ்வாறு ஈடுபடுவது உங்களுக்குத்தான் பிறகு தலைவலியாக முடியும். பண விஷயங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டாம். ஒன்பதாம் இடத்திற்கு புத பகவான் பயிற்சி அடைய உள்ளார். மேலும் ஏற்கனவே ஒன்பதில் குரு இருக்கின்றார். இதனால் உங்கள் தந்தை உங்களுக்கு பல வழிகளில் உதவியாக இருப்பார். புதிய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குவார். அவருடைய பேச்சை நீங்கள் தட்டாமல் கேட்க வேண்டும். அவர் உங்கள் நன்மைக்குத்தான் சொல்கிறார் என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும். உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இதன் காரணமாக கடினமாக உழைத்து நிறைய பொருட்களை நீங்கள் ஈட்ட உள்ளீர்கள். உழைப்பதற்கு வருந்த வேண்டாம். அதே சமயம் சதா வேலை வேலை என்று உடல்நிலையில் கோட்டை விட்டு விடாதீர்கள். பதினொன்றில் கேது பகவான் இருக்கிறார். இதன் மூலம் உங்களுக்கு வரும் லாபத்தை யாராலும் தடுக்க இயலாது. கேது கொடுக்க நினைத்து விட்டால் அதனை யாராலும் தடுக்க இயலாது என்பதை மறக்க வேண்டாம். பனிரெண்டாம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். தெய்வீக பணிகளில் ஈடுபாடு கொள்வீர்கள். நிம்மதியான உறக்கம், மன மகிழ்ச்சி போன்றவை ஏற்படும். தெய்வீக பணிகளுக்காக செலவு செய்வீர்கள். இந்த ஐப்பசி மாதம் உங்கள் ராசிக்கு 100%-90% நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். நன்றி. Subscribe, like, comment, and share.